ஹலோ எவ்ரி ஒன், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக். ஸோ நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, என்டிபிசி சிபிடி ஒன் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த சீக்வன்ஸில் அடுத்த வீடியோ இது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 23-2 மார்னிங் ஷிஃப்ட், ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, அதை தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் நல்ல குவாலிட்டியான க்வெஷ்சன்ஸ் வந்து நிறையா கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு என்னோடய மெத்தட், மை அப்ரோச். செகண்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டீட்டெயிலாக, அதாவது புக்கு மெத்தட்னும் சொல்லலாம், நார்மல் மெத்தட்னு சொல்லலாம். சரியா, ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன் இஸ் த ஸ்மாலஸ்ட். அதாவது இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களோட என்டிபிசியில். அதாவது நிறைய ஷிஃப்ட்ஸில் வந்து நான் இதை பார்த்தேன். இதுக்கு வந்து நிறைய அப்ரோச் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, கடகடன்னு க்வெஸ்சன் இந்த மாதிரி வந்த உடனே 7/8 இதெல்லாம் வந்து டிவைட் பண்ணுவாங்க. அதாவது மைண்ட்லேயே கூட பண்ணலாம், ஆனால் அது வந்து கொஞ்சம் பெரிய மெத்தடாக இருக்கும். பட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் ஒரு சின்ன லாஜிக் இருக்குது, எத்தனை பேரால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல. இதில் அவங்க கேட்டது என்னென்னா, ஸ்மாலஸ்ட்டு இல்லையா, நார்மல் மெத்தட் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இப்போ 7/8 இருக்கா, உடனே 8 வந்து 7 இந்த மாதிரி டிவைட் பண்ணுவாங்க. பாயிண்ட் வச்சு ஒரு 0, தென் 8 அந்த மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தட். செகண்ட் அப்ரோச் வந்து இப்போ நான் சொல்கிறது. ஸோ இந்த க்வெஸ்சன் நான் பார்த்ததுமே என்னால் ஆப்ஷன் பி அப்படின்னு பார்த்ததுமே என்னால் சொல்ல முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன லாஜிக் தான். ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட 2 நம்பர் தரேன், சரி 3 நம்பர் எடுத்துப்போம், 1/2 சரியா, 1/3, 1/4, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா, 1/2 உங்களால் என்ன சொல்ல முடியும், 0.5 சொல்ல முடியும், 1/3 0.33 சொல்ல முடியும், 1/4 0.25 அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா. இதில் எத்தனை பேரால் நான் சொல்ல வர பாயிண்ட்ஸை கவனிக்க முடியுது அப்படின்னு பாருங்கள். அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, மோர் த டிஃப்ரென்ஸ், அதாவது டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ராக்ஷன் அவ்வளோ கம்மியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ, உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் அவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது, இங்கே டிஃப்ரென்ஸ் 1 தான், இங்கே டிஃப்ரென்ஸ் எனக்கு 1, இங்கே டிஃப்ரென்ஸ் எனக்கு 2, ஆனால் இங்கே தான் எனக்கு டிஃப்ரென்ஸ் 3 வருது. ஸோ எனக்கான பெரிய நம்பர், பெரிய ஃப்ராக்ஷனில் என்னமோ டிஃப்ரென்ஸ் பெருசாக வருது. ஸோ ஸ்மாலஸ்ட்டாக எது எனக்கு இருக்கும் அப்படின்னா 7/10. புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன், இந்த லாஜிக் தான். இல்லைன்னா நீங்கள் நார்மல் டிவைட் பண்ணி டைம் எடுக்கும். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போகிறேன். இஃப் 15 × 27 × x = 180, தென் x = what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன் தான். பேப்பர் பென் யூஸ் பண்ணுறவங்க பேப்பர் பென் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நார்மல் மெத்தடை யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது இந்த இடத்துல எனக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் அங்கே அனுப்புகிறேன் அப்படின்னா, அங்கே போனதும் இது ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா. 180 நான் ஸ்கொயர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 324000 அப்படிங்கிறது கிடைக்கும். ரைட்டா, ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் 7 × 5 நான் பண்ணுறேன் அப்படிங்கும் போது எனக்கு 35 something வரும் இல்லையா. 27 × 15 நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு 5 அந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, லாஸ்டில் யூனிட் டிஜிட்டை மட்டும்தான் நான் பேசுகிறேன். 5 × அதுக்கப்புறம் நம்ம எக்ஸு பண்ணணும் இல்லையா. ஸோ எனக்கான இந்த 0 விட்டுருங்க இப்போதைக்கு, எனக்கான இந்த டிஜிட்டு 4 வந்தாகணும் இல்லையா. எனக்கான இந்த டிஜிட் எப்போ 4 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா 8 பண்ணும் போது. இதே 5 × 6 நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 3 வரும். அதே மாதிரி 5 × 7 நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 5 தான் வரும் லாஸ்ட்டில். 8 × 5 நான் பண்ணுறேன்னா 40 வரும். ஸோ தட் எனக்கு அதில் 4 இருக்கும். அதே மாதிரி 5 × 5 நான் பண்ணேன்னா 25 அந்த மாதிரி போயிடும். ஸோ எனக்கான ஆன்சர் 80 அப்படின்னு நான் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் சால்வ் பண்ணுவேன். ஓகேவா, இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தடுக்கு தான் போகணும். அதாவது 15 × 27 × x = இந்த ரூட் அங்கே அனுப்புறீங்க. ஸோ 180 × 180 ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸை மட்டும் இங்கே வச்சு 180 × 180 / 15 × 27 போடுறீங்கன்னா 15 × 12 அண்ட் தென் 9 × 3 × 9 = 20 × 3 × 4 ஸோ 4 × 2 = 80. இது நார்மல் மெத்தடு. ஸோ மைண்ட்லேயும் நீங்கள் அடிக்கலாம், இல்லை நார்மல் மெத்தட்லையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். வாட் நம்பர் மஸ்ட் பி சப்ராக்டட் ஃப்ரம் போத் த டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் of the fraction 42/45 so that it becomes 5/6. ஓகே, அதாவது இந்த 5 இல்லை. ஓகேவா, அது ஒரு டைப்பிங் மிஸ்டேக். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
42/45 சரியா, இதிலிருந்து என்ன நம்பரை மைனஸ் பண்ணணும், அதாவது நியூமரேட்டரில் இருந்தும் சரி டினாமினேட்டரிலும் சரி ஒரே நம்பரை தான் மைனஸ் பண்ணணும், ஸோ தட் 5/6 அப்படிங்கிறது எனக்கு ஆன்சராக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா, நான் என்ன பண்ணுவேன், கட 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 கடன்னு பேப்பர் பெண்ணெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு க்வெஸ்சன் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா, 42 நான் ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணணும், ஸோ தட் கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் எனக்கு 5 வருது. ஸோ ஒரு நம்பர் வந்து கேன்சல் ஆகி 5 வருது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 10 இல்லை 5 இருக்கணும், கரெக்டாக, இதுதான் லாஜிக். அப்போது 42 நான் இங்கே ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து லாஸ்டில் 5 வரணும், ரைட்டா, அதான் எனக்கான லாஜிக். ஸோ இந்த இடத்துல நான் -27 பண்ணுறேன் அப்படின்னா இங்கே 2 இருக்கு இல்லையா, ஸோ 12 12-7 எனக்கு 5, எனக்கு இது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. 42 கூட 5 நான் மைனஸ் பண்ணேன்னா ஸோ அது எங்கேயோ போயிடும், 37 வந்துடும், ஸோ இது எனக்கு கிடையாது. தென் 42-13 நான் பண்ணேன்னா அதுவும் எனக்கு லாஸ்ட் யூனிட் டிஜிட் 1 வரும். 42-12 நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவும் ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனே நீங்கள் இங்கே வந்துடுங்க, டினாமினேட் இருக்குது. 45 கூட 12 மைனஸ் பண்ணிங்கன்னா 33 வரும், 33-6 இருக்க வாய்ப்பு இருக்கா, 33-6 ஆகாது, ஸோ எனக்கான ஆன்சர் 27. ஸோ இந்த மாதிரி நான் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா இது மைண்டு மெத்தட், என்னோட மெத்தட் இல்லை அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க, 42-X/45-X நார்மல் எக்ஸ் மெத்தடு. ஸோ ரெண்டும் ஒரே நம்பர் தானே, ஸோ எக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன், அது எனக்கு 5/6 கொடுக்குது. தென் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவாங்க, 252 -X -6X ஈக்குவல் டு 225-5X பண்ணுவாங்க. தென் இந்த 6X வந்து இங்கே வந்துடும், ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27. இந்த மாதிரியும் சால்வ் பண்ணுவாங்க. இல்லை என்னோட மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் என்னோட மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தி ரேஷியோ ஆஃப் பேஸ் ஆஃப் 2 triangles இஸ் 4:5 அண்ட் தட் ஆஃப் தேர் ஏரியா இஸ் 8:15. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் ஆல்டிடியூட்ஸ், அதாவது ஆல்டிடியூட்ஸ்னா என்னன்னா ஹைட் கேட்டிருக்காங்க. விகிதத்தில் உங்களுக்கு பேஸும் ஏரியாவும் கொடுத்துட்டாங்க. பொதுவாகவே ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்னன்னா பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா, ஸோ பேஸ் இங்கே கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்டிருக்காங்க. அப்போது ஹைட்டு மட்டும் எனக்கு வேணும்னா அந்த 4/5 நான் அங்கே அனுப்புவேன், ஸோ தட் எனக்கு 5/4 ஆகிடும். 5/4 அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 8/15 இருக்குது, 18 × 4 எனக்கு 32, 15 × 4 எனக்கு 60 வந்துடும். ஸோ 18 × 5 எனக்கு 40, சாரி தப்பாக சொல்லிட்டேன்னா, ஆமாம் இந்த 4/5 அங்கே போகும், 5/4 ஆயிரும், ஸோ 40/60 ஆயிரும். 40/60 நான் கேன்சல் பண்ணேன்னா 2/3, ஸோ 2/3 எனக்கு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதெல்லாம் பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணுற ஒரு க்வெஸ்சன் தான். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். த பெரிமீட்டர்ஸ் ஆஃப் 2 similar ட்ரையாங்கிள்ஸ், ட்ரையாங்கிள் XYZ அண்ட் ட்ரையாங்கிள் LMN ஆர் 48 cm அண்ட் 32 cm ரெஸ்பெக்டிவ்லி. இஃப் LM இஸ் ஈக்குவல் டு 12 cm, தென் வாட் இஸ் த லென்த் ஆஃப் XY? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான க்வெஸ்சன், ஜியாமெட்ரி க்வெஸ்சன் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா, ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டிஸ் பேஸ் பண்ண ஒரு க்வெஸ்சன். ஸோ ரொம்பவே ஈஸி. என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 2 triangles இருக்குது, சரியா, XYZ அண்ட் அதே மாதிரி LMN இதான் கொடுத்துருக்காங்க. சரியா, ரெண்டுத்தோட பெரிமீட்டர் கொடுத்தாச்சு, சுற்றளவு. சரியா, XYZ 48 LMN வந்து 32 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி LMோட வேல்யூ 12 இருக்குது அப்படின்னா XYயோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிமிலாரிட்டிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ட்ரையாங்கிள் XYZ இருக்கு இல்லையா, அது வந்து இந்த ட்ரையாங்கிளோட சிமிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமிலர் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் LMN-ல ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த LMோட வேல்யூ 12 இருக்குது அப்படின்னா இந்த XYயோட வேல்யூ என்ன, அதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த XYயோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா இதை விட மடங்கு, அதாவது இதோட மல்டிபிள்ஸ் இல்லை, இதோட சம் டைம்ஸ் தான் இதுவாக இருக்கும். சரியா, அப்போ எனக்கான ஆன்சர் என்ன, 12 × 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், இல்லை 12 × 2.5 இருக்கலாம், 1.5 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஆப்ஷன்லையும் செக் பண்ணலாம். சரியா, அந்த மாதிரி நான் ஆப்ஷன்ல செக் பண்ணேன்னா 12 × 1.5 போட்டேன்னா எனக்கு 18 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 14 வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, 12 வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, 16 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கான ஆன்சர் 18 அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இதோட நார்மல் மெத்தட் எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அவங்க கொடுத்தது LM இல்லையா, ஓகே, XY கேட்கப்பட்டிருக்கு,
எல்எம்மோட வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ எக்ஸ் ஒய் கேட்கப்பட்டிருக்கு, எல்எம்மோட வேல்யூ இருக்குது. ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது என்ன, பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. என்னென்ன பெரிமீட்டர், 48, 32. ஸோ எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் அதை ரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எக்ஸ் ஒயோட வேல்யூ எனக்கு தெரியாது, எல்எம்மோட வேல்யூ எனக்கு தெரியும், 12, 48/32. ஸோ எக்ஸ் ஒய் வேணும் அப்படின்னா 48/32, இந்த 12 அங்கே அனுப்பும்போது மேலே போயிடும். ஸோ 4 3 4 8 8 6 48, ஸோ 16 × 3 18. பேப்பர் பென் இல்லாமையும் சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்லையும் சால்வ் பண்ணலாம், ரெண்டுமே ஈஸி தான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ரூட் எக்ஸ் ப்ளஸ் 10 √529. ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு ஈஸியான க்வெஸ்சன், நீங்களே எனக்கு ஆப்ஷனில் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் ஸ்கிப் பண்ணுறேன், ஈஸி க்வெஸ்சன்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 4:5 அண்ட் தேர் எச்சிஎஃப் இஸ் 3, வாட் வில் பி தேர் எல்சிஎம். அதாவது ரெண்டு நம்பரை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, அதாவது ரேஷியோவில் 4:5 கொடுத்துட்டு அதோட எச்சிஎஃப் வந்து 3 கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன் இதெல்லாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பேப்பர் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, எல்சிஎம் அப்படிங்கிறது என்னென்னா மல்டிபிள்ஸ், உங்களுக்கே தெரியும். எச்சிஎஃப் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேக்டர்ஸ், பொதுவாக நான் சொல்லியிருப்பேன். அதாவது எச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் நீங்கள் பண்ணும் போது அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த க்வெஸ்சன் எனக்கு வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஸ்டெப்பு தான் மைண்ட்லேயே. ஸோ எனக்கான நம்பர் 4லேயும் 5லேயும் 3லேயும் டிவைட் ஆகணும். எப்படி, அது 4லேயும் டிவைட் ஆகணும், 5லேயும் டிவைட் ஆகணும், 3லேயும் டிவைட் ஆகணும். 3 அப்படிங்கும் போதே இது எனக்கு ஆன்சர் கிடையாது, இது எனக்கு ஆன்சர் கிடையாதுன்னு எனக்கு கிளியராக தெரியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க 4 30 டிவைட் பண்ணாது. ஸோ எனக்கான ஒரே ஆன்சர் 60. இப்படி தான் நான் சால்வ் பண்ணுவேன் பார்த்ததுமே, க்வெஸ்சனாக பார்த்ததுமே. பட் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கான்செப்டில் கிளியராக இருங்க, இல்லைனா நார்மல் மெத்தட்னா நம்ம எச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லைனா ஸ்மார்ட்டாக எல்சிஎம் 60 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது, ஷார்ட்டாக நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் மைண்டில் எப்படி யோசிப்பேன்னா, டேன் ஏவை நம்ம சைன் பை காஸ்ன்னு சொல்லலாம், அதே மாதிரி காட் ஏவை நம்ம காஸ் பை சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீழே வந்து சைன் இன்டூ காஸ் எனக்கு இருக்கும், மேலே சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எனக்கு வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இங்கே மொத்தமாக இன்டூவில் இருக்குது. அப்போ கீழே எனக்கு ஒரு சைன் ஏ காஸ் ஏ, மேலேயும் எனக்கு ஒரு சைன் ஏ காஸ் ஏ கேன்சல் ஆகிரும். ஸோ ஃபைனலாக எனக்கு என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏ மட்டும் இருக்கும். ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை ஃபர்தராக எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 - சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம். தென் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 + சைன் ஸ்கொயர் ஏவாக இருக்கும். ஸோ 2 sin² a - 1 எனக்கான ஆன்சர். ஆக்சுவலாக ட்ரிக்னோமெட்ரி ஏன் டஃப்பாக இருக்குது தெரியுமா, பேப்பர் ஒர்க்கு தான் மெயின் ரீசன். ஸோ ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் இப்போது இந்த க்வெஸ்சனையே மறுபடியும் எழுதுவாங்க ரஃப் ஷீட்டில். ஸோ அதை பண்ணவே கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் ஸ்டெப்பை கட் பண்ணணும். ஸோ இங்கே நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன், இங்கே சைன் ஏ காஸ் ஏ இருக்குது சரியா. இதே நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த எக்ஸாமில் இந்த க்வெஸ்சனே வருது, மைண்டில் அடிச்சிருவேன், அது வேறு விஷயம். பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணாலும் என்ன பண்ணலாம், சைன் காஸ் இப்படி தான் எழுதணும், எஸ் சி ஷார்ட்டாக இன்டூ இந்த டேனே, டேனை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சைன் பை காஸ்ன்னு, அதே மாதிரி காட் என்னன்னு சொல்லுவோம், காஸ் பை சைன்னு சொல்லுவோம், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே ஒரு சைன் காஸ் இருக்கும், மேலே ஒரு சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த சைன் காஸ்க்கு இந்த சைன் காஸ் அப்படியே கேன்சல் ஆகிட்டு லாஸ்ட்டில் சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்கும். சைன் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயரை சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயரை நான் 1 - சைன் ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் இல்லையா. ஓகே, தென் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ. ஸோ 2 sin² a இருக்குது மைனஸ் 1. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் ஷார்ட்டாக. சைனை எஸ்ன்னு எழுதுங்க, காஸை சின்னு எழுதுங்க. அதாவது கம்பல்சரி பேப்பர் பென் யூஸ் பண்ணி தான் போடணும் அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் நான் சொல்கிறேன். இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸி, ஸோ நீங்கள் மைண்ட்லேயே அடிக்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போகிறேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். ஆக்சுவலாக ரொம்ப 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 ஈஸி இந்த க்வெஸ்சனை பார்க்குறீங்க அப்படின்னா, பார்த்ததுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கான ஆன்சர் 360 அப்படின்னு மார்க் பண்ணலாம். காரணம் என்னென்னா 4 into 2 போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ எனக்கான ஆன்சர் கண்டிப்பாக 4 டிவைட் ஆகும்.
ஆச்சுன்னா இங்கே ஃபோரில் இன்டூ பண்ணுறேன் அப்படின்னா இங்கே எனக்கு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா அந்த ஃபோரை நான் இங்கே அனுப்பும் போது ஃபோரால் டிவைட் ஆகும். ஸோ இங்கே ஃபோரால் டிவைட் ஆகிறது எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது 360. இல்லைன்னா சால்வ் பண்ணலாம், ஃபோர் இன்டூ இருக்கா. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னென்ன வரும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுவேன், இந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருவேன். காரணம் என்னென்னா 1, 2, 3, 4, 5 மேலேயும் 5 டிஜிட் தள்ளி நான் பாயிண்ட் வைக்கணும். கீழே 1, 2, 3, 4, 5 கீழேயும் 5 டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. ஸோ பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிற போது அதுக்கு எனக்கு எந்த ஒரு பர்பஸுமே இல்லை. ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 8 3s அதுக்கப்புறம் 3 3s 3 9s 5 10s ஸோ 9 × 10 என்ன 90, 19 × 4 என்ன 360. ஸோ 360 உங்களுக்கு வந்துருச்சு ஆப்ஷன் சி. ஸோ பி ஸ்மார்ட், ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப பெரிய விஷயம் உங்களோட செலெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போகிறேன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எத்தனை பேர் நான் அப்லோட் பண்ணுற ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதிலலாம் நான் இதை டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அல்ஜிப்ராவில் ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்குது, அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதாவது என்னோடய கோர்ஸ் இருக்குது மொத்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ், அதிலலாம் ஒரு ஃபார்முலா நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுலேருந்து நான் சொல்வேன். ஸோ அதில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இதை நம்ம 2 × a² ப்ளஸ் பி ஸ்கொயர்னு சொல்லலாம். எனக்கு இது கொடுத்துட்டாங்க, அதாவது LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி இதை எழுதலாம். கீழே எனக்கு ஆல்ரெடி ஒரு a² ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுக்கு இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2 ஆன்சராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 2 நம்பர்ஸ் ஆர் சச் தட் த சம் ஆஃப் 1/3 ஆஃப் த ஃபஸ்ட் நம்பர் அண்ட் 1/2 ஆஃப் த செகண்ட் நம்பர் இஸ் 8. The sum of 1/5 of the first number and 1/6 of the second number is 4. What is the largest of the two numbers? Okay, va? Sari. Romba superana question, indha mari question vandu nariya per enna ponuvaanga na vittiduvaanga. Okay, va? But ana really idu vandu romba 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 easy ana or question. Na irundha indha edathila appadina na enna pannuven, enakana answer 15 appdi mark pannite option c appdi mark pannite poite irundruven, time edukka maten. Eppadi na sonna appadina. ஸோ எப்படி நான் 15 இவ்வளோ சீக்கிரம் சொன்னேன் அப்படின்னா எனக்கு இருக்கிறது என்ன 2 நம்பர், அதில் எது லார்ஜஸ்ட்டு எது ஸ்மாலஸ்ட்டுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. இவங்க சொன்னது என்ன, அதாவது ஃபஸ்ட்டு நம்பரோட 1/3, ஃபஸ்ட்டு நம்பர் ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்க, ஃபஸ்ட்டு நம்பரோட 1/3, அப்புறம் செகண்ட் நம்பரோட ஒரு 1/2, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 8 வருது அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ரெண்டாவது கேஸில் ஃபஸ்ட்டு நம்பரோட 1/5 பார்ட்டு, அது கூட செகண்ட் நம்பரோட ஒரு 1/4 பார்ட்டு ஆட் பண்ணால் 4 வருதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஆனால் இதில் எனக்கு இது லார்ஜஸ்ட்டு இது எனக்கு ஸ்மாலஸ்ட்டு அது எதுவுமே தெரியாது. சரியா? ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்பரோட 1/3, செகண்ட் நம் இங்கே ஃபஸ்ட்டு நம்பரோட 1/3, இங்கே ஃபஸ்ட்டு நம்பரோட 1/5. அப்போது எனக்கான ஃபஸ்ட்டு நம்பர் 3லேயும் டிவைட் ஆகணும் 5லேயும் டிவைட் ஆகணும். அதே மாதிரி செகண்ட் நம்பர் 2லேயும் டிவைட் ஆகணும் 4லேயும் டிவைட் ஆகணும். கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் செக் பண்ணுவேன், எந்தெந்த நம்பர் 2லேயும் டிவைட் ஆகுது 4லேயும் டிவைட் ஆகுதுன்னு பார்ப்பேன். 2ல மட்டும் இது 4ல போகாது, 2, 4 எதுலேயுமே போகாது, இதுவும் 2, 4 எதுலேயுமே போகாது. ஸோ இதுலேயே எனக்கு 3 ஆப்ஷன் எலிமினேட்டு 1 தான். செகண்டு ஃபஸ்ட்டு நம்பர் எனக்கு 3லேயும் டிவைட் ஆகணும் 5லேயும் டிவைட் ஆகணும், 3ல 5ல ரெண்டுமே டிவைட் ஆகுறது, இது ஒரே ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி. ஸோ என்னோட மெத்தட் இப்படி தான் இருக்கும் வித்தின் 5 செகண்ட்ஸில். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா நார்மல் மெத்தட், லெட் த ஃபஸ்ட்டு நம்பர் பி எக்ஸ் லெட் த செகண்ட் நம்பர் பி ஒய் அப்படி வச்சு ஃபஸ்ட்டு நம்பரோட 1/3 பார்ட்டு ப்ளஸ் ஒய் பை 2 அதுதான் 8. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க செகண்ட் கேஸில், ஃபஸ்ட் நம்பரோட 1/5 ப்ளஸ் செகண்ட் நம்பரோட 1/6 பார்ட்டு 4 பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு எல்சிஎம் எடுத்து, எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 6 வரும், அந்த 6 அங்கே போயிடும், 48 ஆயிரும். அண்ட் இந்த இடத்துல 2x ப்ளஸ் 3y ஆயிரும். அதே மாதிரி இங்கே 30 × 4 பண்ணிங்கன்னா 120 இல்லையா, அதே மாதிரி இங்கே இது வந்து 6x ப்ளஸ் 9y ஆயிரும். இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிப்பாங்க, அது எவ்வளோ லேட் ஆகுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அதெல்லாம் சிஜிஎல் லெவல் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மிஸ்டர் ராம் இன்வெஸ்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் ₹12,200 அட் த ரேட் ஆஃப் 2% பர் ஆனம் ஃபார் 4 டு அப்டைன் எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். லேட்டர் ஈ இன்வெஸ்ட் த பிரின்சிபல் அமௌண்ட், லேட்டஸ்ட் ஈ இன்வெஸ்ட் த பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் த அமௌண்ட் அப்டைன்ட் அஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் அனதர் 4 அட் த சேம் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்.
what amount of simple interest will he get at the end of last 4 years? So சூப்பரான ஒரு க்வெஸ்சன். பட் என்ன பண்ணணும்னா, கட கட கடகடன் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு பிரின்சிபல், ஒரு அசல் தொகை, அதாவது 12,200 அப்படின்ற அசல் தொகை 2% வட்டிக்கு 4 இயர்ஸ்க்கு விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வட்டியோட சேர்த்து அந்த அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இன்னொரு ஒரு 4 வருஷத்துக்கு, அதாவது அந்த மொத்த அமௌண்ட்டை, அந்த ஆஃப்டர் 4 இயர்ஸ் கிடைக்கிற அமௌண்ட்டை பிரின்சிபலாக வச்சு, சரியா, அந்த பிரின்சிபலை இவர் வந்து மறுபடியும் இன்னொரு 4 இயர்ஸ்க்கு சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காருன்னா, ஃபைனலாக அவருக்கு எவ்வளோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அட் த எண்ட் ஆஃப் 4 இயர்ஸ். ஸோ குவாலிட்டியான ஒரு க்வெஸ்சன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2% 2%னு 4 இயர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ டோட்டலி 8% இல்லையா, 12,200 8% எவ்வளோன்னு கண்டுபிடிப்பேன். ஸோ 8% அப்படின்னும் போது 1%னா என்ன, 122 ரூபீஸ். ஸோ இன்ட்டு 8 இல்லை, 122 × 8 நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 8ல, ஸோ 976 வரும். என்னென்னா இன்ட்டு 8 பண்ணனா 976. ஸோ இது ஒரு 12,200, இதிலேருந்து ஒரு 976 நான் பண்ணுறேன்னா 13,176 வரும். ஸோ இதுதான் எனக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கிற அமௌண்ட்டு. இது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் மறுபடியும் பிரின்சிபல் ஆகுது இல்லையா, பிரின்சிபல் ஆகுது. இதுக்கு மறுபடியும் ஒரு 2% 2%னு 4 இயர்ஸ்க்கு வட்டி கிடைக்கும். அப்போ டோட்டலி 8% வட்டி கிடைக்குமா? ஸோ இதுக்கு நான் 8% கண்டுபிடிக்கணும். இதுக்கு 8%னா, இதுக்கு 10%னா 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க, 1%னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்பீங்க. அப்போது 131.76 × 8 நான் பண்ணணும். பண்ணனா எனக்கான ஆன்சராக இது கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவேன் நான், மொத்தமாக இதை மல்டிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சிருச்சு, லாஸ்ட் டிஜிட் எனக்கு 8 வரும். ஏன்னா 16 × 8 = 48. ஸோ எனக்கான ஆன்சர் இது இருக்க வாய்ப்பு இல்லை, இது இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 54 ரூபா 55 ரூபா, ரொம்ப மைனராக வருது. ஸோ அடுத்தடுத்த டிஜிட் நான் கண்டுபிடிச்சி தான் ஆகணும். 8, 6, 48 × 8 ரிமைனிங் 4, 7, 8, 56 0 ரிமைனிங் ஒரு 6, 8, 1, 8, 8 + 6 என்ன 4. அப்போ எனக்கான ஆன்சர் 4.08, ஆப்ஷன் ஏ. ஓகேவா, நானாக இருந்தால் இந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் இந்த க்வெஸ்சனோட ஆன்சரை கொண்டு வருவேன். இல்லைனா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் PNR/100 அப்படின்லாம் போடுவீங்களே, நார்மல் மெத்தட், அதை யூஸே பண்ணாதீங்க, அதெல்லாம் பயங்கரமாக டைம் டேக்கிங்காக இருக்கும். சரியா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். If secant theta plus tan theta by secant theta minus tan theta is equal to 5/3, then the value of sin theta is what? So, என்ன நடந்திருக்குன்னா, sin theta ஓட வேல்யூ கேட்குறாங்க இல்லையா, நான் என்ன பண்ணுவேன் இந்த க்வெஸ்சனுக்கு மைண்ட்லியே மைண்டில் தான் யோசிப்பேன், என்ன பண்ணுவோம் அடுத்த சென்டென்ஸாக, இதையும் இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா இல்லையா, பண்ணுறோம் அப்படின்னா இந்த 3 இங்கே போயிடும். ஸோ எனக்கு 3 secant theta 3 tan theta இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல 5 secant theta 5 tan theta இருக்கும். 5 secant theta − 3 secant theta என்ன வரும்னா 2 secant theta. அதை மட்டும் எழுதலாம் பேப்பரில், இது கூட தேவையில்லை பட் சொல்கிறேன். தென் டான் டீட்டா பாருங்கள், −5 tan theta = +3 tan theta ஸோ இந்த மைனஸ் இங்கே கொண்டு வந்தோம்னா 8 tan theta வந்துடும். சரியா, ஸோ இந்த 1 sar 4 sar நான் கேன்சல் பண்ணலாம். சீக்கன் டீட்டா டிவைடட் பை டான் டீட்டா எனக்கு 4/1 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ 4/1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ சீக்கன் டீட்டாவை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது காஸ் டீட்டாவோட உல்ட்டா தான் சீக்கன் டீட்டா. சரியா, அப்போது 1/cos θ எழுதலாம். அதே மாதிரி கீழே டான் டீட்டா இருக்குது, டான் டீட்டாவை நீங்கள் sin θ/cos θ சொல்லலாம். ஸோ sin θ/cos θ இந்த இடத்துல வரும்போது cos θ/sin θ உல்ட்டாயிரும். அப்போ எனக்கு இதுக்கு இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு இங்கே 4/1 வரும். அப்போது எனக்கு சைன் டீட்டா அப்படிங்கிறது என்ன, இப்போது 1/sin θ தான் 4/1, அப்போ சைன் டீட்டா என்ன 1/4. ஸோ 1/4 எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் நான் மைண்டில் யூஸ் பண்ணுற மெத்தட், என்னால் டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வர முடியும் இதை பார்த்துட்டு. ஸோ மைண்ட்லேயே நான் யோசித்தேன், எப்படி யோசித்தேன், 3 secant θ இந்த பக்கம் இருக்குது, 5 secant θ இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த 3 எங்கே கொண்டு வந்தோன்னா 2 secant θ பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு 5 tan θ இருக்குது மைனஸில், அங்கே ஒரு 3 tan θ ப்ளஸில் இருக்குது. ஸோ அந்த மைனஸும் நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு 8 tan θ இருக்கும். ஸோ 1/4 அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு பேப்பர் அண்ட் பென் இல்லாமலே. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம்.
4 to the power 7 minus 4 is not a multiple of, அதாவது 4 to the power 7 minus 4 is not a multiple of what அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஒரு க்வெஸ்சன் தான். எனக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8. ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ டக்கு டக்குன்னு சொல்கிறீங்க, ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா அப்படின்னா, இப்போது 4 டு த பவர் 7 இருக்குல்ல, இங்கே ஒரு 4 இருக்குது, நான் என்ன பண்ணலாம், இந்த 4-ஐ வேணால் காமனாக எடுக்கலாம். எடுக்கிறேன் அப்படின்னா 4 டு த பவர் 6 மைனஸ் 1 இருக்கும் எனக்கு இல்லையா, இது எல்லோரும் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. தென் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், என்னால் என்ன பண்ண முடியும், எனக்கு 4 டு த பவர் 6 என்னன்னு தெரியறதுக்கு பதிலாக 2 டு த பவர் 12 எனக்கு என்னன்னு தெரியும். நான் இதெல்லாம் வந்து என்னோடய சர்ச் அண்ட் இண்டிசஸ் கிளாஸில் நம்ம ஆப்பில் மேக்ஸ் கோர்ஸில் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். 2 டு த பவர் 12 வந்து 4096, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும்னு. ஸோ 2 டு த பவர் 12னாலும் 4 டு த பவர் 6னாலும் எனக்கு ஒன்று தான். ஏன் நான் 2 டு த பவர் 12ல அதாவது 4 டு த பவர் 6 இப்படி தான் எழுதுறேன். ஸோ இதை நான் இந்த மாதிரி சொல்லலாம் தாராளமாக, 4 டு த பவர் 6 அப்படின்னு சொல்லி. ஓகேவா, ரைட். அப்போது எனக்கு இங்கே என்ன வரப்போகுது, 4 இன்டூ இது ஒரு 4096ல, அதுலேருந்து ஒரு 1 மைனஸ் ஆகுதுன்னா 4095 இல்லையா, ரைட்டு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தென் அடுத்து என்ன பண்ணணும், ஸோ எனக்கு கிடச்சிருக்கிறது என்னென்னா 4 இன்டூ 4095 நம்பர். இதை இன்னும் கூட நீங்கள் பிரிக்கலாம், பட் இன்னும் நீங்கள் பிரிக்க தேவையில்லை, அவசியம் இல்லை, சரியா. அதாவது இந்த நம்பரை நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராப்பராக ஒரு நம்பர் மாதிரி பிரிச்சிட்டேன். ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்களேன், இது 4-ஐ டிவைட் பண்ணுமா, 4-ஐ டிவைட் பண்ணும், இந்த 4-க்கு இந்த 4 கேன்சல் ஆயிரும், அது போதும் இல்லை. 8 கொண்டு வாங்க, 8 இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா இது கேன்சல் ஆகும்னா ஆகாது, 4095 ஆகாது. 7 கொண்டு வாங்க, 7 வந்து 4-ல போகாது, ஆனால் இதை கேன்சல் பண்ணும். தென் 2-ஐ கொண்டு வாங்க, 2 வந்து இந்த 4-ஐ கொண்டு வந்துடும், ஆனால் இந்த 8-ங்கிறது எதோட இதுலையும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் த சப் டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் திஸ், அதாவது என்னோட சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் வீடியோன்னு ஒன்று போட்டேன், எதுலனா ரேஷியோவில். ஸோ அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன், அதாவது சப் டூப்ளிகேட், சப் ட்ரிப்ளிகேட் அப்படின்னு. சப் டூப்ளிகேட் ரேஷியோனா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீங்கள் ஸ்கொயர் ரூட்டு பண்ணணும். அப்போ சப் டூப்ளிகேட்டில் சப் ட்ரிப்ளிகேட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, க்யூப் ரூட் பண்ணணும், சரியா. அப்போ இங்கே சப் டூப்ளிகேட், இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட், இதுக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுங்க, 225 என்ன 15, 144 என்ன 12, ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள், இல்லை அவங்க அதையே கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் 1/3 ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1/6 ஆஃப் சி, தென் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் டு சி. எப்படி வேணுனாலும் பண்ணலாம், நார்மல் மெத்தட்லேயும் பண்ணலாம், பட் இதுக்கெல்லாம் நீங்கள் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்எஸ்சி லெவல் எக்ஸாம்ஸ் இல்லை என்டிபிசி லெவல் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இங்கே சப்போஸ் மீதி எல்லாத்தையும் விட்டுருங்க, இது எல்லாத்தையும் விட்டுருங்க, இந்த ஏ இந்த பி மட்டும் பாருங்களேன், இந்த ஏ கூட நான் இந்த பியை இங்கே கொண்டு வரேன்னா இந்த 3 எனக்கு அங்கே போயிடும் இல்லையா. அப்போது ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 9/4 ஆகிடும், ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 9/4 ஆகிடும். அப்போ ஏ எனக்கு 9, பி எனக்கு 4 ஆர் 4-ஓட மல்டிப்புள். இப்போ செக் பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ 9-ஆக இருக்குது, ஆனால் பியோட வேல்யூ 4-ஓட மல்டிப்ளாக இருக்கா, இல்லை. ஏவோட வேல்யூ 9-ஆக இருக்கா, இல்லை. ஏவோட வேல்யூ 9-ஆக இருக்கா, இருக்குது. ஏவோட வேல்யூ 9-ஆக இருக்குது, ஆனால் பியோட வேல்யூ 4-ஓட மல்டிப்ளாக இருக்கா, இல்லை. ஸோ எனக்கு ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இல்லை ப்ரோ, நான் நார்மல் மெத்தட் தான் போவேனா, போங்க உங்களோட விருப்பம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் த ஏரியா ஆஃப் அன் இன் சர்க்கிள் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர், ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கப்படுது, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லேருந்து. இன் சர்க்கிள், சர்க்கம் சர்க்கிள், நான் வந்து இந்த சீரீஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் ஃபஸ்ட்டு கூட உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த சீக்வன்ஸில் இந்த க்வெஸ்சன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்முலா ரொம்ப முக்கியம், அதாவது ஏரியா ஆஃப் இன்ஸ்கிரைப்டு சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க, பை ஏ ஸ்கொயர் பை 12. அதாவது இன்ஸ்கிரைப்டுனா என்னென்னா, இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒரு முக்கோணம் இருக்குது, சமபக்கம் முக்கோணம் இருக்குன்னு வைங்களேன், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் இருக்கும் இன்ஸ்கிரைப் ஆகி இந்த மாதிரி இருக்கும், சரியா. அதனோட ஏரியா உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க, சரியா. ஸோ உங்களுக்கு வந்து க்வெஸ்சன் இந்த மாதிரி மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், அந்த பை ஏ ஸ்கொயர் பை 12-ஓட ஃபார்முலா தான் இந்த 462 அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 462, இது இங்கே வந்துடும் இல்லையா, இன்டூ 12 ஆயிரும். தென் நான் பையை வந்து 22/7 சொல்லலாம், இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும், எனக்கு 462 × 12 இருக்கும். இந்த 22 அப்படியே கேன்சல் பண்ணுங்கள், 22 2s are and 22 1s are, தென் இந்த 7 மேலே போயிடும் இல்லையா. அப்போ எனக்கு ஏ ஸ்கொயருங்கிறது என்ன, 21 × 12 × 7, சரியா. இதை நான் எப்படி பார்ப்பேன்னா,
இதை பார்த்ததுமே நான் மறுபடியும் ரூட்டுக்கிட்டு அதெல்லாம் எடுக்க மாட்டேன். இதை பார்த்ததுமே எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஏ ஸ்கொயர் என்ன, அப்போ ஏவோட வேல்யூ எனக்கு 42. நான் எப்படி 42 சொன்னேன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல 3 × 7 வரும். ஸோ 2 7 வருது, ஒரு 7 நான் வெளியே எடுத்துக்கலாம் இல்லையா. அதே மாதிரி 2 3 வருது, ஒரு 3 நான் வெளியே எடுத்துக்கலாம். 2 2 வரும், ஒரு 2 நான் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 7 3 21 21 2 42. இல்லைனா இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 21 × 12 கால்குலேட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 12 × 7 கால்குலேட் பண்ணுவாங்க. அதை மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா அது ஒரு பெரிய வேல்யூவில் எடுத்துகிட்டு போய் விடும். அந்த பெரிய வேல்யூவுக்கு கஷ்டப்பட்டு ரூட் எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அந்த ஸ்மார்ட்னஸ் தெரியணும் உங்களோட அப்ரோச்சில். சரியா, அப்போ எனக்கான ஏ கிடச்சிருச்சு. ஏ என்ன, 42. ஏங்கிறது என்னென்னா சைடு, எல்லா சைடும் ஈக்குவல். சரியா, இப்போ பெரிமீட்டர் என்ன ஃபார்முலா, 3 சைடும் சேர்த்து. ஸோ இன்டூ த்ரீ நீங்கள் பண்ணிங்கன்னா 6 126 126 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ பி ஸ்மார்ட், ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இந்த க்வெஸ்சன் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா, இஃப் 15% ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 18% ஆஃப் பி, தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 20% ஆஃப் ஏ. இது வரைக்கும் நான் உங்களுக்கு 2 questions கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன் ஹோம்ஒர்க் மாதிரி. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏ மேன் பை சமிஷன் ஃபார் 2400 அண்ட் செல்ஸ் இட் அட் அ லாஸ் ஆஃப் 10%. வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ்? இதுவும் நீங்கள் தான் வந்து போட போகிறீங்க. சரியா, ஸோ இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 க்வெஸ்சனை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் எல்லா க்வெஸ்சனுமே ஆல்மோஸ்ட். சரியா, ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன் அப்படின்னா கம்பல்சரி மினிமம் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் 25 questions கம்பல்சரி கொடுத்துருக்காங்க மேக்ஸில். மேக்ஸிமம் எவ்வளோ க்ரோன் கேட்டிங்கன்னா 35 questions வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 100 marks இருக்கிற ஒரு பேப்பரில் 25 to 35%, ஆவரேஜாக நான் சொல்லணும்னா 30% வெயிட்டேஜ் மேக்ஸ்க்கு தராங்க. அந்த மேக்ஸ் க்வெஸ்சனும் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, என்டிபிசி போஸ்ட்டுங்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிஜிஎல் லெவலில் இருக்கக்கூடிய சில போஸ்ட் நம்ம இதுலேயே பார்க்குறோம். அந்த பேசிக் அந்த பே இதுலேயே வருது. ப்ளஸ் ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் கார்டனு ரொம்ப பெரிய பெரிய போஸ்ட்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட டிஃபிகல்ட்டி லெவல் ஹையாக தான் இருக்கும். தென் 2016 என்டிபிசி ப்ரீ ஆகட்டும், இல்லை 2017 என்டிபிசி மெயின்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்கேன். எல்லா பேப்பரும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும் போது 2021 பேப்பர் குவாலிட்டி சூப்பராக இருந்திருக்கு. க்வெஸ்சன் டஃப்னு நான் சொல்ல மாட்டேன், க்வெஸ்சன் ஈஸி, பட் க்வெஸ்சனோட குவாலிட்டி சூப்பராக இருந்திருக்கு, எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்டில் இருந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ இந்த லெவலுக்கு ரெடியாகுங்க. ரெடி ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போஸ்டிங் அடிக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர்ஸை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.